கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் இரு வேறு பகுதிகளில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு வருவதை முன்னிட்டு நட்சத்திர விடுதிகளில் பல்வேறு வகையான கேக்குகள் தயாரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கொடைக்கானல் வானிலை ஆராய்ச்சி மைய நுழைவு வாயில் பகுதியை கண்முன் கொண்டு வரும் விதமாக அட்டுவம்பட்டியில் உள்ள தனியார் விடுதியில் 10 அடி உயரத்தில் மிஸ்கட்டுகளை கொண்டு கட்டிடம் வடிவமைக்கப்பட்டது. இதன்கான சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். எல்லாத்துக்கும் வணக்கம். தெரிவிச்சுட்டு கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் சிறப்பு நிகழ்ச்சிக்காக கொடைக்கானல் வரக்கூடிய அவர் சிறப்பு கெஸ்ட் எல்லாத்தையும் வரவேற்று அவர்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக நாங்கள் ஒரு புதிய முயற்சி ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ 200 வருஷத்துக்கும் பழமையான இந்த சோலார் அப்சர்வேட்டரியை ஒரு விநியோகம் மாதிரி பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோவுக்கு பிஸ்கட் அப்புறம் பேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் பாஸ்ட்டு 2 வருஷமாக நம்ம கோவிட்னால கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் மிகவும் குறைவாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் அதே சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகுது. ஈவன் போன வருஷம் இது மாதிரி பண்ணல, இந்த வருஷம் ஒரு கெஸ்ட் ஒரு ஏமாற்றத்தில் திரும்பக்கூடாது இருக்காங்க. எல்லா கோவிடுடைய எல்லா கட்டுப்பாடுகளையும் ஃபாலோ பண்ணி நாங்கள் இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பண்ண முயற்சி செஞ்சுருக்கோம். சரி, முடிச்சு கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஷாப்பிங் திருவிழா துவங்கியது. இதையொட்டி பிரம்மாண்டமான சிவப்பு அலங்காரத்துடன் கூடிய கிறிஸ்துமஸ் பண்டிகை சூழல் மற்றும் கிறிஸ்துமஸ் மரத்துடன் கூடிய ஆடம்பரமான சிவப்பு சாண்டா கவுஸ் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஷாப்பிங் செய்ய விரும்புபவர்கள் கவர் விதமாக வணிக வளாகத்தை சுற்றி விதமாக செல்ஃபி பாயிண்ட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள செட்டிலிங் ரிசல்ட் மற்றும் 3 நாட்கள் இலவசமாக உணவுடன் தங்கும் வசதி வழங்கப்பட உள்ளதாக நிதி மற்றும் நிர்வாக மேலாளர் பாபு தெரிவித்துள்ளார்.